சுத்திசாய் அவர்கள் இப்போ ஒரு அபிஷியலா ஒரு டூர் ஒன்று போயிருக்காங்க. அந்த டூர் அப்போ என்னென்ன அலப்பறை பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க பண்ண சில குறிப்பிட்ட அலப்பறைகளை பத்தி நீங்க பார்க்கலாம். அதாவது முதல்ல ரோப்ல இருந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போறதுக்காக அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்குது. ஏன்னா இங்க இருந்து போற டிராவல்ல கீழே பார்த்த உடனே அவங்க பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி தொங்கிக்கிட்டே போகும்போது அவங்க எப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு வழியா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா முக்கியமா அந்த ரோப் கிளைம்பிங்ல போகும்போது அவங்க பயங்கரமா கத்தி அலறிக்கிட்டே போய் அங்க ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டெப்லயே கால் வச்சு ஏறி இருக்கிறாங்க. சித்து தனியாவே இருந்து அதையும் வீடியோவை ஷூட் பண்ணி அப்படியே அவர் டிராவல் பண்ணி அந்த பக்கம் போய் லேண்ட் ஆயிட்டாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்த ட்ரெயின் பார்த்தோம்னா அடுத்து ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதுல எந்த பிடிமானமும் இல்லாம ஒரு கயிறை மட்டும் கட்டிக்கிட்டு அந்த பக்கம் போகணும். ஸோ அப்படி போகும்போது ஸ்லிப் ஆகி விழுந்தாலும் அவங்க ரோப்லயே தங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சித்து ரொம்பவே பயந்து போய் சேர்ந்துட்டாரு அந்த பக்கம். ஆனா இந்த பக்கம் ஸ்ரேயாவும் ரொம்ப பயந்துகிட்டே போக கடைசியில ட்ரெயினர் அசால்ட்டா வந்துட்டு இப்படி நம்ம அசிங்கப்படுத்தி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. இதுக்கு அடுத்த டாஸ்க் தான் நேரோ பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்ஜோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே கொஞ்சம் நேரோவாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஒன்னுக்கு ஒன்னா சிக்ஸாகா இருக்கிறனால அதுல நடக்கிறக்கே ரொம்ப பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன நடந்தாலும் பரவாயில்ல இதை ட்ரை பண்ணி தான் பாத்திரலாம் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணி போக கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. வேணாம் இதுல ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம போய் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் அதுல நகரவே இல்லை. கொஞ்ச தூரம் போனவங்க எல்லாம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வேண்டாம்னு முடிவு பண்ணி அங்கிருந்து அப்படியே திரும்பி வரவும் செஞ்சுட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போனதுக்கு அப்புறமா அடுத்ததுதான் கிளைம்பிங். கிளைம்பிங் ஃபர்ஸ்ட் ஏறும்போது ஸ்ரேயா ஏற ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால முடியவே இல்லை. எவ்வளவு முக்கியமே சித்து தூக்கி விட்டுமே அவங்களால கிளைம்பிங் பண்ண முடியல. அதுக்கப்புறமா சித்து போறாரு. சித்து போய் கிளைம்பிங் ஏறி முடிச்சுட்டு அழகா இறங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்ரேயா அவங்க ட்ரை பண்ண சொல்றாங்க. அவங்களும் கொஞ்ச தூரம் கிளைம்பிங் ஏறிட்டு மறுபடியும் முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து இறங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க ரெகுலராக ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த டூரில் மேலும் நிறைய ஃபன் அட்ராசிட்டிஸ்லாம் நடந்திருக்காமா அந்த வீடியோகள் எல்லாமே அடுத்தடுத்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க அந்த வீடியோட எண்ட்லேயே தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இந்த மாதிரியான சின்ன வயசுகளை பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.